ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அரேபியன் மந்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அல்சாரா மந்திக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேசர் டவுன் கிட்ட புலகேசி நகரில் இருக்குது. ஹைதராபாத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 பிரான்ச் இருக்குது. இதுதான் பெங்களூரில் இவங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. சென்னையிலையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் சென்னையிலேயே வரப்போகுது. எனக்கு ரொம்ப நாள் மந்தி சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ வாங்க, இவங்களோட மந்தி எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இவங்களோட மந்தியை பற்றின முழு விவரத்தையும் வாங்க போவோம். இவங்களோட 3 ஃப்ளோர்லேயும் வந்து டைனிங் இருக்குது. 20-25 பேர் ஃபேமிலியாக, அதாவது இல்லை ஒரு நண்பர்கள் கூட்டமாக மொத்தமாக வந்து உட்கார்ந்தாலும் ஒரு கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்சாரா ஸ்பெஷல் மந்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், செம டக்கராக இருக்குல்ல. எல்லாம் பக்காவாக வச்சு பக்காவாக டெக்கரேட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே பெஜாராக இருக்குல்ல. ஸோ இதில் என்ன நல்லா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 மட்டன் பீஸு, 2 ஃபிஷ் ஃப்ரையு, அல்ஃபஹாம் வருது, டீப் ஃப்ரைடு சிக்கன் வருது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரில்லு, ஆஃப் கிரில்லு தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரில் வந்து இது கூட வராது உங்களுக்கு. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மந்தியில் வந்துடும். சும்மா பரப்பி வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துருவோம். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. நல்ல ஒரு அரேபியன் ஸ்டைலில் அட்மாஸ்பியரும் இருக்குது. அதே நேரத்தில் ஃபுட்டோட பேசவே முடியல, வாயெல்லாம் ஒளருது. இல்லை பார்க்கும்போதே முதல்ல பூந்து அப்படியே விளையாடணும் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது இவங்களோட ஃபுட்டு. நல்ல மண்ணமாக இருக்குது பிரியாணி. பார்த்தீங்கன்னா மேலே அந்த பொரிச்ச ஆனியன்லாம் போட்டு சும்மா டக்கராக டாப் அப் பண்ணியிருக்காங்க. எதுலேருந்து ஆரம்பிப்பு வந்துடுவேன், எடுத்து எல்லாத்தையும் ஓரமாக வச்சிருமா இல்லை அப்படியே சாப்பிடுமா? அப்படியே சாப்பிடுமா? அப்படியே சாப்பிடலாமா? பாஷா ஃபிஷ் இது, செம்ம சூடாக இருக்குது கைஸ். வாவ் பா, மீன் பாருங்கள் எப்படி இருக்குது. அதாவது 1-2 பீப்புள் சாப்பிட்ற மாதிரி சிங்கிள் மந்தி கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் வேணால் மட்டன் சொல்லிக்கலாம், ஃபிஷ் மந்தி வேணால் ஃபிஷ் மந்தி சொல்லிக்கலாம், இல்லை சிக்கன் மந்தி வேணால் சிக்கன் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அல்ஃபஹாம் இல்லை பொரிச்ச சிக்கன், உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் வேணுனாலும் மந்தி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக டேஸ்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ் மந்தி ஆர்டர் பண்ணிட்டோம். இது இவங்களோட ஸ்பெஷல் காம்போ. ஸோ மீன் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு மீனோட டச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஸ் ஐட்டம் தான் சொன்னோம். மீனோட சைட்லாம் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கு. இந்த க்ரன்ச்சி சாப்பிட்டு பர்றா, சூப்பராக இருக்குடா. இந்த க்ரன்ச்சி சாப்பிட்டு சூப்பராக இருக்கு. மேய கூட சாப்பிட்லாம். புதினா தக்காளிலாம் போட்டு ஒரு சட்னி கொடுக்குறாங்க. நல்ல பச்சை மிளகாலாம் சேர்த்து வச்சு அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல இதில் டிப் பண்ணி எடுத்துக்குவோம் மீனை. சாப்பிட்டு பார்த்துருவோம். காரம் வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. பிரியாணிக்குள்ளே போயிடலாமா? மீனே முடிக்கலான்றியா? மட்டன் எடுத்துக்கலாமா? ஆளுக்கு ஒரு பீஸு. டிஸ்கவுண்ட். ஸோ நல்ல தரமான ஒரு போன் பீஸு, ஒரு கால் அப்படியே வைக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துருவோம், சாப்பிட்டு பார்த்துருவோம் இவங்களோட மட்டனு. வெந்திருக்கு கைஸ். பொதுவாக இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக போடும்போது வேகாதுன்னு யோசிப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கு. மட்டனை தனியாக குக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே தனியாக பிரிஞ்சு வருது கைஸ். நல்ல பூ போல் வெந்திருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கணும் மட்டன். பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. சாதாரணமாக மட்டன் பிரியாணி வாங்கினா கூட கடிக்க முடியாமல் இருக்கும். அப்படிலாம் இல்லை மீட்டு, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. தித்தி பொதுவாக வந்து ஹார்டாக இருந்தால் மட்டன் சாப்பிடவே மாட்டான். ஸோ தித்தியே விரும்பி எடுத்து சாப்பிட்றேன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா அந்த கொழுப்போடு சேர்ந்து உள்ள மசாலாலாம் இறங்கி சும்மா பரவி இருக்குது. இதெல்லாம் பிரியாணி கூட வச்சு அடிக்கணும். முதல்ல மட்டனை தனியாக டேஸ்ட்டு பண்ணிட்டு அடுத்து இறங்க பிரியாணியில் வெயிட் பண்ணுங்கள். இவங்களோட ஸ்பெஷல் மட்டன் ஹலீமு. இது பார்த்தீங்கன்னா 300 ml, 200 ருபீஸு. ஸோ மட்டன் ஹலீம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம சூடாக இருக்குது கைஸ். இதெல்லாம் சூடாக சாப்பிட்ணும். ஸோ அதனால் பிரியாணியை அப்புறமா பார்த்துக்கலான்னு சூடாக இவங்களோட ஹலீம் அள்ளி எடுத்துக்கிறோம். எடுங்க ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடு. அப்படியே நல்ல பொரிச்ச ஆனியன் முந்திரிலாம் போட்டு டாப் அப் பண்ணியிருக்காங்க. நல்ல சூடாக இருக்குது. நல்ல நிறைய அள்ளி மல்லி எடுத்துக்கணும். பா, செம்மையாக இருக்குது. ஹலீமு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு.
நெய்யோட ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்குது. மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் பாதியமாக அந்த கிரெயின்ஸ் மாட்டுது, ஹல்லிமிலே ஃபுல் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி வந்து குழக்குழன்னு எதனா இருந்ததுன்னா தித்திக்கு பிடிக்காது, பட் தித்திக்கே பிடிச்சிருக்குன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நல்லாயிருக்கு, நிறைய பதாம் முந்திரி பேஸ்ட்டாகவும் போட்டிருக்காங்க, அதே மாதிரி கிரெயின்ஸாகவும் போட்டிருக்காங்க. ஏலக்காய் பட்டை லவங்கம் பெப்பர்னு எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி பக்கவாக வச்சு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். வா 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 கைஸ், இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட ஹலிமை லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. மட்டன்லேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். எப்படி வெந்திருக்கு பாருங்க, அப்படியே தனியாக பிரிஞ்சு வருது. தித்திக்கு பங்கை பிரித்து ஊற்றுருவோம், சொத்தை பிரித்து ஊற்றுட்டா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் கைஸ். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. பா செம சூடாக இருக்குது, நல்லா வாரி அடிக்க போகிறோம். செம்மையாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த மீட்டு ஸ்டாக்லேயே பண்ண ஒரு பிரியாணி. யுவர் அன்கம்ஃபர்ட். பொரித்த ஆனியனு, பொரித்த முந்திரி, ட்ரை கிரேப்ஸு எல்லாம் போட்டு சும்மா டக்கராக இருக்குது மந்தி. எல்லாம் சேர்த்து மொத்தமாக அள்ளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரைஸு சாப்பிட்டே இருக்கலாம். வித்தியாசமான ஒரு டேஸ்டில் இருக்குது இவங்களோட மந்தி. பிரியாணிலாம் யோசிச்சிங்கன்னா சரியாக வராது, பிரியாணி ரைஸ் தான். பட் ஆனால் மந்தி வந்து மீட்டோட ஸ்டாக்லேயே வந்து வேக வைக்கிற ஒரு ரைஸ். இது சிக்கன் ஆல்ஃபஹாம். இது பா நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். நாலு பேர் வந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எதையும் ஆர்டர் பண்ண தேவையில்ல, அல்சாரா ஸ்பெஷல் மந்தி ஆர்டர் பண்ணிங்கனாலே போதும், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. ஆல்ஃபஹாமு இவங்களோட மேயோ வச்சு கைஸ் ஜாலியாக ஒரு வீக்கெண்டு வாங்க, புக் பண்ணிட்டு வாங்க. சிக்கன் கிரில்லு இது வந்து நம்ம அடிஷ்னலாக ஆர்டர் பண்ணது. நல்ல ஒரு ஜாலியான ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட்டு தான் இது. 5 to 6 பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பெரியவங்களாக வந்தீங்கன்னா 4 பேருக்கு ஒரு தரமான பிளேட்டாக இருக்கும் இது. இவங்களோட சட்னி போட்டு ரைஸை கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம். கொஞ்சம் காரம் வேணும்னா நாம் இதை சேர்த்து தான் ஆகணும். வித்தியாசமாக இருக்குது இதோட டேஸ்ட்டு, பட் எனக்கு பிடிக்கல. நல்ல காம்பினேஷன் இல்லை, சட்னியோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நினச்சேன். அப்படியே ரைஸ் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணிட்டுருக்கா போல். மந்திலாம் நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா ஒவ்வொரு மீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து அது கூட ரைஸை வச்சு மிக்ஸ் பண்ணி சும்மா வித்த காட்டுங்க. நல்ல அந்த மீட்டோட ஸ்டாக்கில் பண்ண பிரியாணியோட ஒரு ஃபீலை நீங்கள் உணருவீங்க. ரொம்ப ஸ்பைசிலாம் கிடையாது, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஒரு ஸ்பைசி லெவல்னு தான் சொல்லுவேன். பசங்களோட வந்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது, ரைஸ் சாப்பிட்றத நிறுத்த முடியல, சாப்பிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. ஒவ்வொரு மீட்டோட சாப்பிடும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்கும். சிக்கன் கிரில்லோட கைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை ஃபேமிலியோடு வாங்க, விசிட் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப்பும் இருக்குது. அதை விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். மொத்தமாக 20-25 பேர் வந்தாலும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான செட்டப் இவங்க கையில் இருக்குது. 3 ஃப்ளோர் இருக்குது, 3 ஃப்ளோர்லேயும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஹோட்டலுக்கே வந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மந்தி.
சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. பெங்களூரில் ஒரு அருமையான மந்தினா நான் அல்சரா சஜஸ்ட் பண்ணுவேன். அதே நேரத்தில் இவங்களோட ஹலீம், நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், பட் இவங்களோட ஹலீம் வந்து உண்மையிலேயே ஒரு படி மேலேன்னு தான் சொல்லுவேன். ஹலீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மந்தியில் உங்களுக்கு எந்த மீட்டோட வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சிக்கன் மந்தி வேணும்னா சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி வேணும்னா மட்டன் மந்தி, அப்படி இல்லை அல்ஃபஹாம் கிரில்லுன்னு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து மந்தி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா அல்சாரா ஸ்பெஷல் மந்தியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா மீட்டும் அதுக்குள்ளவே வந்துடுது. மட்டன் சான்ஸே இல்லை. மட்டன் செமையாக வெந்திருந்தது, சூப்பராக இருந்தது. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் அஃபலோ ஃபிஷ்ஷு. ஸோ சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. செம சூடாக வந்து இறங்கியிருக்கு இப்போ தான். ஆ சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. The cherry is mine. புதுசா ரெண்டு பேரை ரிவ்யூ பண்றதுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேன். இவங்க தான் அவங்க. ஹாய் गाइस. ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்க? என்ன ஸ்வீட் பேரா சொல்லுங்க. நதிங். ஓமானி ஸ்வீட். ஹா? ஓமானி. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. அது ஃப்ரூட் இல்ல, ஜெல்லி. ஜெல்லி, ஃபுல்லா ஜெல்லி. இது இது இந்தா ஜெல்லி. ஜெல்லி கஸ்டர்ட், அதுக்கப்புறம் மேலே மில்க் ஃபோம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபோம் பிடிக்கலன்னா அப்படியே ஒரு கார்னரில் போய் அந்த கஸ்டர்ட் மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல நிறைய ஃப்ரூட்ஸ் ஜெல்லி போட்டிருக்காங்க, செமையாக இருக்கு. துருவன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான் எப்படி இருக்குன்னு. சம்டைம் டோன்ட் ஃபீல் லைக் ஜெல்லி. ஓகே. ஆனால் ஜெல்லி வந்து இட் சாஃப்டா இருக்கும். ஹார்டா இருக்கா? இட்ஸ் a bit hard. ஓகே. நல்ல பால் ஏட்ல பண்ண சிம்லா ரப்டி. கைஸ், வெறும் மலாய் ரொம்ப ஸ்வீட் கிடையாது, அடிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட் கிடையாது, மிதமான ஒரு ஸ்வீட் தான். அள்ளி சாப்பிடலாம். நிறைய பால் ஏடு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மீலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு இவங்களோட ரப்டி சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இவங்ககிட்ட ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிடாத வேறு ஏதாவது சூப்பரான ஃபுட்டு இவங்க கையில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை தெரிவிடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூரில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே தான் இங்கேயும் சம சூடாக சாப்பிட்டான், காரமாக வேறு இருக்குது.